ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் ஒரு அற்புதமான தகவல்களை சக்தி டிவியூடாக உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் பேனையும் பேப்பரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறேன். நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பேச போகிறேன். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு உண்டான பல வகை என்னன்னு சொல்ல போகிறேன். நான் சொல்லுற பழத்தை நீங்கள் உண்டு வந்தால் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பழத்தை நீங்கள் தானம் செய்தால் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை அடிக்கடி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தால், நைவேத்தியம் செய்தால் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய நட்சத்திர பலன்களை நீங்கள் உண்டு வருவது அல்லது பிறருக்கு தானமாக கொடுப்பது அல்லது இறைவனுக்கு கோவிலிலே நைவேதனம் செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான பல மரங்களை நட்டு வளர்ப்பது நல்லது. 27 நட்சத்திரத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை நீங்கள் நட்டு வளர்க்கலாம். 27 நட்சத்திரங்களுக்குண்டான ராகங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 27 நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம், இந்தியாவில் 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய ஆலயங்களை பற்றி பேசியிருக்குது. 27 நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மத்தை பற்றி பேசியிருக்குது. இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு விஷயம், 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான எழுத்துக்கள் இருக்குது. உங்களோட நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தால் என்ன எழுத்து, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் கானா கீனா கூனா கையண்ணா கோனா கவ்வண்ணான்ற எழுத்தில் பேர் வைக்கணும். 22 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான எழுத்துக்கள் இருக்குது. தானம் செய்ய வேண்டிய பொருள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் நான் சொன்ன மாதிரி கடல் மூல பல விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன. என்னால் முடிந்த அளவு விஷயத்தை எடுத்து நான் வந்து ஒரு கடலில் ஒரு சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன். இன்னும் அற்புதமான 1000 விடயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. முடிந்த அளவு உங்களுக்கு புரியக்கூடிய, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறேன்னா, நட்சத்திரத்திற்கு உண்டான பலங்கள், அது மாதிரி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருக்கோம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எதிர்ப்பு தரக்கூடிய நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருக்கின்றோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றி, இப்படி நிறைய நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சே நிறைய விஷயம் பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைய தினம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலம் என்ன, இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை நான் சொல்லித்தரேன். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பலம் என்ன. முதல்ல ஒன்றொன்றாக சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யா பழம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யாப்பழம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும், ஒரு சின்னதில் பெரிய நெல்லிக்காய், அது பரணி நட்சத்திரக்காரர்கள் தானம் செய்யலாம் அல்லது அந்த பழத்தை உண்ணலாம், அந்த மரத்தை நட்டு வளர்க்கலாம், அல்லது நெல்லிக்காயினால் இறைவன் மகாலட்சுமிக்கு நெல்லிக்காயில் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் பரணி நட்சத்திரமாக இருந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு நெல்லிக்காயில் அர்ச்சனை செய்கிறது, கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்குறதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அத்திப்பழம், அத்திப்பழம்ன்ற ஒரு பழம் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாவல் பழம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாவல் பழம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மிருகசீரட நட்சத்திரப்பாளர்களுக்கு தேங்காய், தேங்காய் வந்து பழம் இல்லை, அதுவும் ஒரு தேங்காய் மரத்தில் இருந்து வர ஒரு விஷயந்தான் தேங்காய். யாருக்கு தேங்காய் வந்திருக்குது, மிருகசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு தேங்காய். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழைப்பழம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வாழைப்பழம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழைப்பழம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கரும்பு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கரும்பு, அதுவும் தெரியும் உங்களுக்கு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பிள் அல்லது விளாம்பழம்னு, விளாம்பழம்னு சொல்லுது அல்லது அப்பிள், ரெண்டில் ஒன்று பூச நட்சத்திரக்காரர்கள். ஆயில்யம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யாப்பழம், ஆயில்யம் அல்லது மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யாப்பழம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எலுமிச்சை பழம், எலுமிச்சம்பழம் உங்களுக்கு தெரியும், தேசிக்காய், எலுமிச்சம்பழம் பூர நட்சத்திரம்.
உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மாதுளம் பழம் அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷமானது. மாதுளம் பழத்தை உடைச்சு அதில் உள்ள மணிகள் விதைகள் எடுத்து அதனால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வது மகாலட்சுமிக்கு நைவேதனம் செய்வதெல்லாம் ரொம்ப விசேஷமாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். ஆரஞ்சு பழத்தை இறைவனுக்கு நைவேதனம் செய்யலாம். ஆரஞ்சு பழத்தை கரைச்சி நீங்கள் அடிக்கடி குடிச்சு வரலாம். ஆரஞ்சு பழத்தை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். உங்களுடைய நட்சத்திர பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாருங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பப்பாளி பழம் நிறைய மருத்துவ குணம் நிறைந்த பழம். பப்பாளி பழம் சாப்பிட்டா வயிற்றில் இருக்கக்கூடிய பலவிதமான சத்துக்கள் நிறைய சத்துக்கள் பப்பாளியில் இருக்குது. பப்பாளி பழம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உலர் திராட்சை உலர் திராட்சை யாருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சப்போட்டா இந்தியாவில் இருக்கும் சப்போட்டான்னு ஒரு பழம் அந்த பழம் தான் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சப்போட்டா பழம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நொங்கு அனுச நட்சத்திரக்காரர்கள் நொங்கு நொங்குன்றது என்ன பனை மரத்தில் இருந்து வரக்கூடிய பழம் தான் நொங்கு. கேட்டை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யாப்பழம் கேட்டை மூல நட்சத்திரக்காரர்கள் கொய்யாப்பழம். பூராட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளரிக்காய் பழத்திலிருந்து என்னடா ஐயா காய்க்கு வந்துட்டான்னு யோசிக்கக்கூடாது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளரிக்காய் அதுவும் ஒரு மரத்திலேருந்து வாழது. உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பலாப்பழம் உத்தராட நட்சத்திரக்காரம் அதாவது பூராடம் உத்தராடம் உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாப்பழம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளரிக்காய் சரியா. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளரிக்காய் உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாப்பழம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சீதாப்பழம் அன்னமின்னா பழம்னு சொல்கிறது சீதாப்பழம்னு சொல்கிறது. இது யாருக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தக்காளி அல்லது அப்பிள் பழம் அப்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லாட்டி தக்காளி தக்காளி அல்லது அப்பிள் ரெண்டுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திராட்சை பழம் சதய நட்சத்திரக்காரர்கள் திராட்சை பழத்தை தானமாக கொடுக்கலாம் இறைவனுக்கு நைவேதனம் பண்ணலாம் அடிக்கடி தாங்கள் உண்டு வரலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாம்பழம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாம்பழம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னாசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னாசி. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அன்னாசி உகந்தது. என்ன நேர்களே இன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டீர்கள். இந்த பழத்தை எப்படி பயன்படுத்துறது அடிக்கடி உணவில் இந்த பழத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்குண்டான பழத்தை அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த பழத்தை அடிக்கடி தானமாக கொடுக்கலாம். ஏதோ ஒரு பொருளை தான தர்மம் செய்கிறீர்கள் தானம் சொல்லி செய்கிறீர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான பழத்தை தானம் செய்தால் இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரமாக நெல்லிக்காயை தானம் செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரமாக அத்திப்பழத்தை நாவல் ரோகிணி நட்சத்திரமாக நாவல் பழங்களை தானமாக செய்யலாம். உங்களுக்கு நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை தானமாக செய்யலாம். மூன்றாவது நட்சத்திர பழங்களை இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தலாம். பஞ்சாமிரதம் மாதிரி ஓரஞ்சு பழமெல்லாம் புழிஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம். இறைவனுக்கு நைவேதனமாக சமர்ப்பிக்கலாம் இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான பலங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ ஞாபகத்தில் குறிப்படுத்த வச்சுக்கொள்ளுங்கோ. அப்போ நீங்களும் பயன்பட்டு உங்களை சால உள்ளவர்கள் உங்களோட சேர்ந்தவர்களுக்கும் இதை பயன்படுத்துவதற்காக நீங்கள் குறிப்படுத்தி வச்சுக்கொண்டு கொடுக்கலாம். என்ன நேர்களே அற்புதமான ஒரு தகவலை இன்றைக்கு தெரிஞ்சு கொண்டீங்க. நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன். செய்ய வேண்டிய தான தர்மங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நட்பான நட்சத்திரங்கள் யார் யார் நண்பர்கள் எதிரிகளை பற்றி சொல்லியாச்சு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதிரி நட்சத்திரம் என்னென்று சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நட்பான நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை பார்த்து வச்சுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்ல போகிறோம். அது நிறைய பேரும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நட்பான நட்சத்திரங்களை உடையவர்களை திருமணம் செய்யலாம்.
நட்பான நட்சத்திரம் உடையவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளலாம். நட்பான நட்சத்திரம் உடையவர்கள்ட்டேந்து உதவியை பெற்றுக்கொள்ளலாம். நட்பான நட்சத்திரம் உடையவர்களுக்கு உதவிகளை செய்து கொள்ளலாம். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினங்களில் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் நட்பு. அப்போ அண்டைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்க. அண்டைக்கு சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் புதிய முயற்சிகளை செய்யலாம், ஒரு புது வியாபாரம் தொடங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாட்டு பிரயாணத்துக்கு முயற்சி செய்யலாம், ஒரு முக்கியமான நபரை சந்திக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நட்பான நட்சத்திரங்களை வைத்து செஞ்சு கொள்ளணும். நட்சத்திரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து பல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பலங்களை பற்றி, என்ன பலங்களை நீங்கள் நேவி, இதில் மிகச் சிறப்பானது இறைவனுக்கு நேபேதனம் செய்வது, நீங்கள் அடிக்கடி உண்டு வருவது, தான தர்மம் செய்வது. உங்களுடைய உணவில் முக்கியமாக இதை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நட்சத்திரத்துக்குண்டான பலங்களை நீங்கள் உண்டு வந்தால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். தான தர்மங்கள் வழிபாடுன்ற ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். தான தர்மம், வழிபாடு. இதில் தான தர்மம் செய்கிறதுக்கும் பலங்களை பயன்படுத்தலாம், வழிபாடு செய்வதற்கும் பலங்களை பயன்படுத்தலாம், யாகங்களில் ஆகுதிகளாக கூட போடலாம். எனவே இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குரு.